எங்களுடைய போராட்டம்னா எங்களுக்கு கவர்மெண்ட் போட்ட சம்பளத்தை கொடுங்க. 16,725 ரூபாய் நீங்க 10,000 வச்சு இதே கமிஷனர் சாரு பிரகாஷ் அவர்கள் 10,000 வச்சு குடும்ப நட்டுவாரா? இப்ப கான்ட்ராக்ட் விடுறாரு அவரு, எனக்கு வந்து 6,000 ரூபாய் தான் சம்பளம் தருவாராம். என் வீட்டு வாடகை 5,500 ரூபாய். என் எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்க படிக்கணும் சாப்பிடணும், எனக்கு உடம்பு சரியில்லாமாவும் இதெல்லாம் பார்க்கணும். 6,000 ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கின்னு நாங்க எப்படி குடும்பம் நடத்த முடியும்? நீங்க செய்வீங்களா? கமிஷனர் சார் செய்வாரா? 10,000 ரூபாய் சம்பளத்துல குடும்பம் நடத்துவாரா? நடத்த மாட்டாரு. ஏன்னா அவங்கெல்லாம் ராயல் ரிச், அவங்களுக்கெல்லாம் 1,50,000 அந்த மாதிரி சம்பளம் தான், அவங்க ரிச்சா வாழ முடியும். நாங்க வந்து கூப்பாடுற சாதாரண ஜனங்க, எங்களுக்கு 6,000 ரூபாய் போதும். ஏன்னா நாங்க ரோட்டு ஓரமா கிடைக்குது அப்படியே பொறுக்கி தின்னு போயிடுவோம். அவங்கள 5-star ரோட்டை வாங்கி வந்து வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க, அப்படிதானே? எடப்பாடி வந்து பூஜை பண்றாரு அந்த மாதிரிலாம் பண்றாரு. ஐயோ எடப்பாடி சார், எடப்பாடி சிஎம் சார், நாங்க வந்து உங்க எங்களுக்கு பூஜை பண்ணுங்க, எங்களுக்கு கை தட்டுங்க, எங்களுக்கு சலாம் போடுங்கன்னு கேட்கவே இல்லையே. நாங்க அதுவா கேட்டோம் உங்களை? எங்களுக்கு போட்ட ஜியோ 3 வருஷம் ஆகுது, அத கூட 16,725 ரூபாய் தூக்கி விசிறி அடிச்சு போயிட்டாரு. உன்னோட வேப்ப ஒன்னும் கேட்க மாட்டோம். அத மட்டும் செய், பரமன் போடுறன்னல்ல அத செய். நீங்க என்ன எங்களுக்கு பாராட்டு கொடுக்குறது? வாக்கு சுத்தமா இருக்கணும். 10,000 ரூபாய் ரெட்டிப்பு சம்பளம் தரேன்னு குத்தியா? குடுக்கல. 2,500 ரூபாய் எங்களுடைய மேல் மட்டத்துல இருந்து அடி மட்டம் இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ண போறீங்க? எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் விட்டு ஏசி லோகம் ஃபைல்ல கை போட்டு விட்டு போயிட்டீங்களா? வேலை செய்ய மாட்டீங்களா? நீங்களா வேலை செய்யணும்ல, ஃபைல் பார்க்கணும்ல. அடுத்த அடி மட்டத்துல இருக்கிறவன் நான் வேலை செய்யறேன், நான் அரசியல் அது பார்க்கணும். பார்க்க மாட்டியா? கான்ட்ராக்ட் விட்டு விட்டு போயிடுவியா? ஏசி போட்டுன்னு தூங்குவேன், எவனா சாவறான்.